வித்தியாசமான பல விலங்குகளை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த வகையில் ஹனி பேட்ஜர் பற்றிய சுவாரஸ்யமான நீங்கள் அறிந்திராத பல தகவல்களை பற்றி பார்க்கலாம். மெல்லிவோரா கேப்பன்சிஸ் எனப்படும் ஹனி பேட்ஜர் ரேட்டல் என்றும் அழைக்கப்படுகிறது. இது ஆப்பிரிக்கா, தென்மேற்கு ஆசியா மற்றும் இந்திய துணைக்கண்டத்தில் பரவலாக காணப்படக்கூடிய பாலூட்டி. இந்த ஹனி பேட்ஜர்களில் சுமார் 12 கிளை இனங்கள் காணப்படுது. வயது வந்த ஆண் ஹனி பேட்ஜர்கள் 10-15 கிலோ இருக்கும். 25 சென்டிமீட்டர் உயரமும் 60-75 சென்டிமீட்டர் நீளம் வரைக்கும் வளரும். இதோட தோல் ரப்பரை போல இருக்கும். இது மற்ற எல்லா விலங்குகளையும் விட அடர்த்தியாக 6 மில்லிமீட்டர் தடிமன் கொண்டதாயிருக்கும். ஹனி பேட்ஜர்களுக்கு வலிமை மிக்க 4 சென்டிமீட்டர் நீளம் கொண்ட நகங்கள் மற்றும் பற்கள் காணப்படுது. இது ஒரு ஆமை ஓட்டை உடைக்கும் அளவுக்கு வலிமையானது. சிறிய விலங்கான ஹனி பேட்ஜர்களுக்கு மிகப்பெரிய மூளை காணப்படுது. ஆப்பிரிக்காவில் உள்ள புத்திசாலித்தனமான உயிரினங்கள் இதுவும் ஒன்று. மனிதர்களால் உருவாக்கப்பட்ட எந்த பொறியிலிருந்தும் அவங்களை ஏமாற்றி தப்பிக்கக்கூடிய திறன் கொண்டது இந்த ஹனி பேட்ஜர். ஹனி பேட்ஜருக்கு தேன் மிகவும் பிடித்த உணவு. அது தேனை கண்டுபிடிக்க சுலபமான ஒரு வழியை கடைபிடிக்குது. ஸ்வீட் ஹனி என்ற பறவையோடு இது கூட்டு வைத்து கொண்டு தேனை கண்டுபிடிக்குது. ஸ்வீட் ஹனி பறவைகள் தேன் கூடுகளை தேடி சென்று கண்டுபிடித்து கூட்டோட அருகில இருந்து கத்த ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் ஹனி பேட்ஜர் அங்கே வந்து தேன் கூட்டை உடைத்து தேனை அந்த பறவைகளுக்கு விருந்தளித்து தானும் சாப்பிடுது. நிலத்தை தோண்டுவதுதான் ஹனி பேட்ஜர்களுக்கு பிடித்த பொழுதுபோக்கு. எதிரி வேட்டை விலங்குகளிடமிருந்து தப்பிக்க மண்ணுக்கு அடியில் தொடர்ந்து வலைய தோண்டிக்கொண்டே இருக்கும். ஒரு சில நிமிடங்களில் கடினமான நிலத்தில் கூட வலைகளை ஹனி பேட்ஜரால் எளிதில் தோண்ட முடியும். வலைகளில் வாழக்கூடிய எலிகள் போன்ற விலங்குகளை அதோட வலைகளை தோண்டி பிடித்து சாப்பிடும். உணவுக்காக ஒரு சில நேரங்களில் ஹனி பேட்ஜர் ஒரே நேரத்தில் 50 வலைகளை கூட தோண்டும் சக்தி கொண்டது. இந்த ஹனி பேட்ஜர் உலகின் மிகவும் பயமற்ற உயிரினம் என சொல்றாங்க. யாரையும் கண்டு அவ்வளவு எளிதில் பயப்படாதாம். இருந்தாலும் ஹனி பேட்ஜர்கள் கண்ணில் பட்ட எல்லா விலங்குகளையும் தாக்கும் மோசமான விலங்குகளும் அல்ல. பொதுவாக எதிரி விலங்குகளால பிரச்சனை ஏற்படும் பொழுது தங்களை தற்காத்து கொள்ள தாக்குதல் வேட்டையை நடத்துது. மற்றபடி வேட்டையாட மட்டுமே தாக்குதலை மேற்கொள்ளுது. ஹனி பேட்ஜர்கள் தங்களை விட பெரிய விலங்குகளை எதிர்கொள்ள பயப்படுவதில்லை. அதோட வழியில அதை விடவில்லை என்றால் கடுமையாக மரணம் வரை எதிர்த்து போராடும் குணம் கொண்டது. ஹனி பேட்ஜர் தேவைப்பட்ட சிங்கங்களை கூட எதிர்த்து நிற்கும் ஆற்றல் கொண்டதென்றால் அதோட தைரியத்தை பாருங்க. ஹனி பேட்ஜர்கள் பொதுவா தனித்து வாழக்கூடிய விலங்குகள். இவைகளுக்கு மனித வாடையே ஆகாது. எப்பொழுதுமே மனித தொடர்பை தவிர்க்குது. ஆண்டின் பெரும்பகுதிகளில் தனியாவே நேரத்தை செலவிடுது. பிடித்த பெண் துணை கிடைக்கும் பொழுது 1 மாதத்திற்கு அவைகள் கூட உல்லாசமாக சுற்றி திரியும். மற்றபடி தனிக்காட்டு ராஜா வாழ்க்கைதான். தனிமையாக இருந்தாலும் ஹனி பேட்ஜர்கள் தாயோட பாசத்தை அதிகம் விரும்பும். ஒரு ஹனி பேட்ஜர் தாயிடமிருந்து பிரிந்து செல்ல வயது வரம்பு வைத்துக் கொள்வதில்லை. அதுக்கு தேவையான பொழுது பிரிந்து செல்லும். சில ஹனி பேட்ஜர்கள் தங்களுக்கு தேவையான உணவை தாங்களே வேட்டையாடி சாப்பிடும் திறன் வந்தவுடன் தாயை விட்டு பிரிந்து செல்லுது. ஆனால் பொதுவாக ஹனி பேட்ஜர் குட்டிகள் அம்மா பிள்ளைகள் தங்களோட தாயை விட பெரியவர்களாக ஆகும் வரை தாயுடனே ஒட்டி கொண்டு வாழ்க்கையை ஓட்டுது. பிறக்கும் போது ஹனி பேட்ஜர்கள் பார்வை திறன் இல்லாமல் பிறக்குது. புதிதாக பிறந்த குட்டிகளுக்கு சுத்தமாக முடியிருக்காது, கண்களும் திறக்காது. ஒருவேளை அம்மாவின் மீதான இந்த அன்பு அவைகளுக்கு பிறக்கும் போது அதிகம் தேவை என்பதால் அந்த பாச உணர்வு பெரியவர்கள் ஆகும் வரை அம்மாவுடன் சேர்ந்திருக்க காரணமாகவும் இருக்கலாம். இளம் ஹனி பேட்ஜர்கள் 14 மாத வயதை எட்டிய பின்னரே தாயிடமிருந்து பிரியுது. சில சமயங்களில் 2 ஆண்டுகள் கூட தாயிடம் சேர்ந்திருக்கிறது. ஹனி பேட்ஜர் உடல் பாம்பு விஷத்தை தாங்கக்கூடிய திறன் கொண்டது. இதுக்கு காரணம் அதோட அடர்த்தியான தோல்கள். இந்த அடர்த்தியான தோல் பாம்பு கடியிலிருந்து ஹனி பேட்ஜர் உடலுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். அதே நேரத்தில் ஹனி பேட்ஜர்கள் உடல் பாம்புகளோட விஷத்தை பெருமளவில் எதிர்க்கும் ஆற்றலையும் கொண்டது. நாகப்பாம்புகள் போன்ற அதிக விஷம் கொண்ட பாம்புகள் ஹனி பேட்ஜர் உணவில் குறிப்பிடத்தக்க பகுதியாக இருப்பதால் ஹனி பேட்ஜர்கள் பாம்புகளின் கொடிய விஷத்தை தாங்கும் திறனை பெற்றிருக்கு. ஹனி பேட்ஜர்களோட தடிமனான தோள்கள் காரணமாக எதிரி விலங்குகளால் எளிதில் அதை வீழ்த்த முடியாது. அரிதாவை சிறுத்தைகள், மலைப்பாம்புகள் மற்றும் முதலைகள் ஹனி பேட்ஜர்களை அடித்து விருந்தாக்கிக் கொள்ளுது. பெரும்பாலான ஹனி பேட்ஜர்கள் தேனீக்களோட தாக்குதல்களை சமாளித்து விடும். ஆனால் ஒரு சில நேரங்களில் படையெடுத்து வரும் தேனீக்களால் கொல்லப்படுவதும் உண்டு. இந்த ஹனி பேட்ஜர்களுக்கு நிரந்தரமாக வீடுகள் இல்லை. அவை அரிதாகவே ஒரே இடத்துல தங்கியிருக்குது. ஹனி பேட்ஜர்கள் சக ஹனி பேட்ஜர்கள் வலைகளில் மட்டுமல்ல மற்ற விலங்குகளோட வலைகளில் கூட தூங்கும். நரிகள், ஸ்பிரிங் ஹேர்ஸ் மற்றும் கரையான் புற்றுகளை கூட தனதாக்கிக் கொள்ளும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.